அதாவது வந்து என்னன்னாக்க இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இந்த ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அண்டர்பிரினர்ஷிப்ஸ் ஓரியன்டட் எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு முடியும். கல்வி இல்லையே செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் சொல்கிறது. அதே தான் கல்வி இங்கே முக்கியம் நமக்கு. நம்மளுடைய மாணவர்களே பார்க்கலாம், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா வெளிநாடுகளை வந்து, நான் கூட சொல்கிறது ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ராங் பேஸில் வந்து என்னன்னாக்க அக்கௌண்டிங் நாலேஜ் நிறையா இருப்பாங்க, ஃபைனான்ஸ் நாலேஜ் நிறைய இருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னாக்க அது ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நல்ல நிறைய இருப்பாங்க, அவங்க அக்கௌண்டிங் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நாலேஜ் இருக்கும். இன்னைக்கு அவங்க இன்னைக்கு வந்து இவங்க ஸ்லோன் இலங்கை மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லையும் போயிட்டு இன்னைக்கு இன்னைக்கு எம்பவர் பண்ணுறாங்க. அப்போ என்னக்கா அவங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது, ஒரு சில காரணத்தால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் இதாக இருக்கலாம், ஆனால் இனிமேல் வந்து அவங்களுடைய காலங்களில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய எம்பவர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது, பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய கல்வி தான். நம்ம கல்வியை வந்து நம்ம ஒவ்வொருவரும் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம இது எஜுகேஷன் நம்மளால் எஜுகேட் பண்ணிட்டோம்னாக்க நம்ம வந்து வி கேன் எம்பவர் அட் எனி காஸ்ட் எனி டைம்ஸ் எனி கன்சைன்ஸில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். சுவாரஸ்யம்.